இந்த போலீஸ்கார கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்டேன். அழகுதான் இல்லையே, அதிர்ஷ்டமாவது இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் சுத்தமா கிடையாது. எல்லாம் என் தலை எழுத்து, என் தலை எழுத்து. வணக்கம்மா. தோஷே, நான் தான் புடிச்ச வந்திருக்கேன். என்ன பத்தான பேசிட்டு இருக்கேன், எனக்கு 100 ஆயுசு. சினிமா கூட்டு வரண்டு, ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க? போலீஸ்கார போய்ப்ப ஒரு சினிமா தானே. டூட்டி எத்தனை மணிக்கு முடிஞ்சது? 3 மணிக்கு. 3 மணிக்கு வீட்டுக்கு வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? பஸ் ஏறிவரத்துக்கு கையில காசு கிடையாது. இந்த உடுப்பு போட்டுக்கிட்டு கண்டக்டர் மிரட்டி எனக்கு பழக்கம் கிடையாது. போடி நடையா புறப்பட்டு வந்தேன். வெளியில கூட்டத்தை பார்த்தேன், என்ன கலாட்டான்னு எட்டி பார்த்தேன். கீரையும் பாம்பையும் வச்சுட்டு வித்த காமிச்சுட்டு இருந்தான். அதை போய் எட்டி பார்க்கணுமா? எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது வித்தன்னு. சினிமாவ மறந்துட்டீங்க. சினிமான சொல்ல தேவைப்படுமே. வித்தானே சத்த சும்மா பாப்பமே. நீ எட்டி பார்த்தேன். கீரிக்கும் பாம்புக்கு சண்டை விட்டான விடுவானா? கடைசி வரைக்கும் உடலிய கேட்டா இருக்கிறது ஒரு பாம்பு ஒரு கீரி. இதையும் சண்டை விட்டுட்டா அப்புறம் ஏன் போல பெண்ணையா ஆவறதுன்றான். உடனே வர வேண்டியதானே? புறப்பட்டேன். அந்த நேரம் பார்த்தா அந்த வாட்டி சொல்லுவான். என்ன சொன்னான்? பாதியில போல வாயிலி மூக்குலி ரத்தம் வரும். மூக்குல அங்கேயே உட்காந்துட்டீங்க. இருக்கிறதே கொஞ்சம் ரத்தம், இதையும் அங்கேயே கொட்டிட்டு வர சொல்றேன். என்ன சொல்லி போ சிசி கதையோ. உங்களை போய் கட்டிக்கிட்டனே என் புத்திய. செருப்பா அடிக்கணும்ன்றியா? ரொம்ப லேட்டு. நீங்க கெட்ட கெட்டுக்கு காதல் வேற. படிக்கும் போதே காதலிக்க ஆரம்பிச்சுட்டீங்க, அப்புறம் படிப்பு எப்படி வரும்? ஏண்டி படிக்கும் போது காதலிக்காம அப்புறம் எப்படி காதலிக்கிறது? ஒருத்த இப்படி பேசிதான் கான்ஸ்டபிளா நின்னுட்டீங்க. எந்த கான்ஸ்டபிள் உட்கார்ந்து இருக்க அறிவு கட்டவள? ஏண்டி நான் மாத்திரமா காதல் பண்ண, நீ என்ன காதலிக்கல? காதலிச்சுமே கண்ணால பாத்து பேச்சு ஈசி பழகி இழகி காதலிச்சிருந்தா கீதலிச்சிருந்தா கீதலிச்சிருந்தா நம்ம காதலும் நிலைக்கும். இப்படி டெலிபோன் தேவா காதலிச்சுக்குவோம். அத சொல்லு. நான் யாருக்கோ போன் பண்ண போய் அது உங்க வீட்டு டெலிபோன்ல மணி அடிச்சு அதை நீ எடுத்து மொத மொத உன் குரல் ராண்ட. சரி, நான் ராங் நம்பர் சொன்னேன். நீங்க உடனே போன கீழே வைக்க வேண்டியதானே? பொம்பளை குரலாச்சா? எப்படி பட்டில வைக்கிறது? அதுக்காக உன் குரல் குயில் மாதிரி இருக்குமா? நீ யாருமா? இப்படிதான் கேட்கறதா போன்ல? சும்மா ஏத்தி விடுறதா? உனக்கு பிடிக்கிறேன் நீ வைக்க வேண்டியதான போன. அதை விட்டுட்டு என்னங்க உங்க குரலை கேட்கும் போதே நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு தெரியுது. போன்ல பெருசா மூஞ்சி டெலிவிஷன்ல பார்த்த மாதிரி. சரி, நல்ல ஆம்பளையா இருந்தா நீங்க என்ன செய்திருக்கணும்? இத பாருமா, இத பாருமா, நீ நினைக்கிற மாதிரி அழகுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு உண்மையை சொல்லி போன கீழே வைக்க வேண்டியதுதானே? நாளைக்கு சந்திப்போமா? ராங் நம்பர்ல இப்படிதான் கேக்குறதா? நான் தான் கேட்டேன், நீ ஏடி சிரிச்ச? பொம்பளை சிரிச்சா போச்சு. அன்னைக்கு சிரிச்சவதானே நான், அப்புறம் சிரிக்கலையே. உங்க கூட படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்காங்க? கிரிமினல் லாயர் சங்கரனும் சர்க்கார் தரப்பு வக்கீல் ராகவனும் உங்க கூட படிச்சவங்க தானே? அவங்க எப்படி இருக்காங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? அவங்க அவசரப்பட்டு பாஸ் பண்ணிட்டாங்க, நான் ஃபெயில் ஆயிட்டேன். அன்னிருந்தமே நீ அழியாம 12 வருஷமா இதே கான்ஸ்டபிள், ப்ரமோஷனே கிடையாது. நல்ல கஞ்சி போட்ட காச்சி சட்டை. அதுல எங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன ப்ரமோஷன் வந்தாலும் அதே கஞ்சி போட்ட காக்கி சட்டை தான். இங்க கஞ்சிக்கே வழி இல்ல. சட்டை தொங்குத. பதிலுக்கு பதில் பேசாதீங்க. அவங்க எல்லாம் இப்படி இருக்காங்களேன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது சொரணை இருக்கா? தினம் இந்த கேள்வியை ஒரு தரம் கேட்டுருணுமா? கேட்பேன். உங்களுக்கு சொரணை வர வரையிலும் கேட்பேன். சீக்கிரத்தி ஏண்டி சொரணைங்கிறது என்ன? ஊர்ல இருக்கிற உன் தம்பி நினைச்சியா சொன்ன உடனே வர்றதுக்கு? சொரணடியே வரும்போதுதான் வரும். ஒரு டிஎஸ்பி ஆக வேண்டாம், ஒரு இன்ஸ்பெக்டர் ஆக கூடாது. நானா மாட்டேன்றேன். கேட்டு பிடிக்கணும். எப்படி பிடிக்கிறது? பண்றவங்க கூட தலைமுறையா பண்றான். கண்ணுக்கு முன்னால பண்ணா பிடிக்கலாம், கேட்டா கிடைக்க மாட்டேங்குது. நான் வேண்டாம் ஒண்ணு செய்யறேன். நான் யாரையாவது கொண்டுறேன், நீங்க என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். தூக்கல தொங்குறதுக்குள்ள உங்களை இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல பாத்துட்டு நான் செத்து போறேன். ஏண்டி இன்ஸ்பெக்டரா இருக்கிறவங்க பூரா கொலகேஸ் பிடிச்சவன்றியா? என்ன இன்ஸ்பெக்டரா பாக்கணும்? அவ்வளவுதானே பாப்ப? இன்ஸ்பெக்டர் வேறதான் கிடைக்கல, வேஷமாவது கட்டுவோம். தொல்சி தொலைச்செடுக்கிறான், அவன் உபத்திரம் தாங்க முடியல. வரும்போது இன்ஸ்பெக்டர், போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது கான்ஸ்டபிள், வரும்போது இன்ஸ்பெக்டர், போகும்போது கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர். தோல்சை சீக்கிரம் தோல்சை, இங்க வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு. என்ன இது? உன் ஆசை நிறைவேற்றிட்டம்மா. நான் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன். எப்ப நீங்க? இப்பதான் சென்னையில. என்னது? சென்னையில அங்கிருந்து தான் ஆர்டரே வந்துச்சு. சொல்லுவியம்மா, நீ தூக்கற தொங்கறதுக்கு முன்னால என்ன இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல பாக்கணும்னு. இப்ப பாத்துட்டு என்ன தங்க சொல்றீங்களா? இல்ல இல்ல, கடைசி வரைக்கும் என்னோட தங்க சொல்றேன். ஐயோ, எனக்கு கையும் உடல காலும் உடல. ஆமா, எப்படி இவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது? கிட்ட வாக்கண்ணா, நான் ஒரு கேஸ் கண்டுபிடிச்சேன். என்ன கேஸ்? கொலை.
தலை வேற முண்டம் வேற. யாரோட தலை யாரோட முண்டம்? ஒருத்தருதே தலை தனியா முண்டம் தனியா இருந்துச்சு. அத பார்த்த உடனே நான் தான் கரெக்டா கண்டுபிடிச்சேன் இது கொலைதான். எப்படி கண்டுபிடிச்சீங்க சொல்ற மாமா? ஐயோ ரொம்ப நேரமா நிக்கிறீங்களே, பைய கொடுங்க உள்ள வைக்கிறேன். இந்தாமா. ஐயோ 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 ஏன் இப்படி அலறீங்க? அதுக்குள்ளதான் விஷயமே இருக்குது. என்ன விஷயம்? நான் கண்டுபிடிச்ச முண்டை தலை கேஸ், அது சம்பந்தப்பட்ட விஷயம் பூரா இதுக்குள்ளதான் இருக்குது. என்னமோ வெட்ட தலையே இதுக்குள்ள இருக்கிற மாதிரி தொட்ட உடனே ஏன் இப்படி அலறீங்க? தலை இருக்குன்னு அலறேன்? நீ தொடர உன் கைரேக இதுல பதியும். இன்ஸ்பெக்டர் வைஃப் உன்னைய நான் சந்தேகப்பட முடியாது, இருக்கும் கோர்ட்ல நிறுத்த வேண்டியதா இருக்கும். அப்புறம் எனக்குள்ள ஒரு மனம் போராட்டம். கடமை பெரியதா, கட்டின பொண்டாட்டி பெரியதா, மண்டை போட்டு பிச்சுக்க வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் வேண்டாம் கண்ணா. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த பையன் நீயும் தொடாத, வேற யாரும் தொடாம பாத்துக்கோ. சரிங்க. எப்படியும் யார் செய்த புண்ணியமோ நாம இனிமே அசதியா இருக்கலாங்க. அசதியா வந்திருக்கேன் உன் வீட்டுக்காரன் காலப்புடி. சரிங்க. ஐயோ எவ்வளவு நேரம் நின்னீங்களோ, வெந்நீர் ஒத்தனம் கொடுக்கட்டுமா? இந்த பாரு உனக்கு மாத்திரம் என் மேல நம்பிக்கை இருந்துச்சு, நான் என்ன வேணா ஆவேன். நாளைக்கே டிஎஸ்பி வரட்டுமா? ஐயோ வேண்டாங்க, இன்ஸ்பெக்டரே போதும். அதிக ஆசைப்பட்டு இருக்கிறதும் போயிடும். ஐயா நீ ஒண்ணு பயப்படாத, இந்த கேஸ் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை. என்ன சலவிக்கு போட்டாதான் கொஞ்சம் தவறாறு அடிக்கும். என்ன சொல்றீங்க? அதுல துணியெல்லாம் ரொம்ப கிடைக்கிறாங்க, நீ ரொம்ப தொந்தரவு கொடுக்குற, நீ போய் காப்பி கொள்ள. காப்பி என்னங்க, உங்க உத்தியோகத்துக்கு ஓவலே கொடுப்பேன். ஆமா அடுத்த மாசம் சம்பளம் வாங்கும் போது ஒரு 200 ரூபாய் கூட வருமா? வருமே வருமே, எனக்கு தெரியும் வருமே. ஐயோ இந்த விஷயத்தை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம போயிட்டேன். 200 ரூபாய் எப்படி ஏற்பாடு பண்றது? பண்றேன் ஏற்பாடு பண்றேன். மாப்பிள்ள பையன் சுந்தர், அவரை பத்தி அதிகம் சொல்ல தேவையில்லை. சங்கமான பையன், ஏகப்பட்ட சொத்து, ஒரே வாரிசு. ஏண்டா செலவு பண்றேன்னு கேக்குறதுக்கு அப்பா கூட கிடையாது. குடுத்து வச்சவன் கை கணக்கமான பையன். உங்க குடும்பத்தை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு 7-8 வீடு 4-5 காரம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். 7-8 வீடு 4-5 காரா? யார் சொன்னது? என்ன காத்து குடியே இத்தனூண்டு, இதுல ஜூஸே வராத. வீட்டுக்காகவோ காருக்காகவோ ஆசைப்பட்டு நாங்க இந்த சம்பந்தம் பண்ணல. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு. 7-8 வீடு 4-5 காரா? இதெல்லாம் யாரு உங்களுக்கு சொன்னா? எவனோ சொல்றான், வாய வச்சு சும்மா இருக்க மாட்டாங்களா ஊர்ல? ஏன் இவர் தான் சொன்னாரு? தரகர ஐயா. தரகர? நோ நோ, இவ என் ஃப்ரெண்டு. இல்ல இல்ல, இவர் தரகர் தான், எனக்கு தெரியாத. இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்றதே இவர் தானே. சரி சரி சரி, இத பத்தி ஏன் தர்க்கம்? உட பொய் சொன்னா எப்படி? கல்யாணம்னா 1000 பொய் சொல்லணும், அதுதான் நம்ம கலாச்சாரம். நாடு ஒத்துக்கும். நாடு ஒத்துக்கும்? நான் ஒத்துக்க மாட்டேன். வெளிநாடு போறியா? கலாச்சாரத்துக்கு பயந்து ஓடுறியா? சரி சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ஒத்து போச்சு, வெத்தலை பாக்க மாத்திக்க வேண்டியதானே. சீக்கிரம் முடிய டைம் ஆகுது, டியூட்டி போனோம். பெண்கள் பேச வேண்டிய விஷயங்கள் அநேக இருக்கும். உள்ள போய் பேசி சட்டு புட்டு காரியத்தை முடிங்களே. வீட்டுல வாழ மரத்தை கட்டுவோம். உள்ள போகலாம் வாங்க. நீ டிஃபன் சாப்பிட்டு வந்திருப்ப, நானும் சாப்பிட்டு வந்துடுறேன். நகையும் பணமும் சேர்த்து மொத்தம் 3 லட்சம். அந்த பெட்டி 3 பூட்டு போட்டிருக்கான். ஒரு பூட்டு பூட்டுல உடனே உடைச்சிருவான்னு சொல்லிதான் 3 பூட்டு போட்டிருக்கானே. அதான் பொட்டிய நப்பிட்டு போயிட்டான். இன்வெஸ்டிகேஷனுக்காக நம்ம கிட்ட வந்திருக்கு. அதை பத்தின துப்பு கொடுக்கறவங்களுக்கு 5000 ரூபாய் சம்மானம் கொடுக்கறதா டிஐஜி அறிவிச்சிருக்கிறார். 5000? சீக்கிரதர்சி நானே வெளிய இருக்கேன், நீ சமயத்துல இருக்க. அப்பப்ப என்ன வந்து கவனிச்சுக்கடி. சமாளி யாரு பாரு? புதுசா இருக்கு. மாப்பிள்ள வீட்டு சொந்தக்கார பொண்ணு. அதான் எவங்கிட்ட ரூ படிக்கிற பொண்ணுக்கு சொந்தம்னு அது சொல்லிச்சு.
வசமா எங்கிட்ட நீ மாட்டி நூட்ட பாயம்பா, உனக்கான இலைய புடிச்சு வச்சிருக்க. அப்புறம் சாப்பிடுறா? ஐயோ, நீ சாப்பிட்டா தெம்ப வேலை எல்லாம் பார்க்க முடியும். சாப்பிடுறா, உட்காரா, சாப்பிடுங்க, எல்லாம் நான் பாத்துக்கறேன். நீ ஒரு இலைய புடிச்சுக்க. ஏய், யாரு பண்றான் பாத்தியா? சக்கரண்டா, கல்யாணத்தை பண்றவரே அவர்தான். அங்க ஒரு லெட்டு வையே, இங்க ரெண்டு லெட்டு வையே. கை கட்டு வாய் கிட்டான் போச்சேன். சேவர யாராலே நான் இருக்கும், தள்ளி போயிடுறேன். எல்லாம் நேரம் பண்றதுக்கு நமஸ்காரம். நமஸ்காரம், எங்க சாப்பிட வந்தீங்களா? கிருஷ்ணாராவ், உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டு இங்க வந்துட்டியா? நான் நிஜமாவே உடம்பு சரியில்லாம தான் கஷ்டப்படுறேன். நான் நேரம் டாக்டர் வீட்டுக்கு தான் போனேன், அதுக்குள்ள டாக்டர் இங்க வந்துட்டாரா? வயிற்று வலிங்கிற நானு, அவர் வந்து தரவழிங்கிறாரு. சரி, வயிறு வேணா தலை வேணா, பொதுவா பல்லுக்காவது மருந்து கொடுங்கன்னு கேட்டேன். நாலு பேருக்கு வச்சு பொண்ணு தரைய மரவா கொடுத்தாரு. இப்ப ரொம்ப ரசமா நாலாவது வாக்கி குடிக்கிறேன். வயிற்ற கலக்குது, நீ போய் 10 நிமிஷத்துல பாயசம் கொண்ட. அதங்க எங்கடா போன? ஏன் இப்படி ஓடி ஓடி ஒழிகிற? வரதட்சணை ஏதாவது பாக்கியா? ஏன் கடந்து அல்லாடுற? கெட்டி மாறா. சங்கரா, தங்கச்சி கடத்துல தாலி ஏறியாச்சு, அப்புறம் என்ன? நிம்மதியா ஒரு பெருமிச்சு விட வேண்டியதானே? போய் சாப்பாட்டு பஞ்சி கவனி. நானு முதல்ல இந்த தேவரஜாவ பேக் பண்ணி அனுப்பிச்சுறேன். அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு கையும் உள்ள காரும் உள்ளாம இதுதான் தேவர். ராகவா, நான் பாக்குறேன். தேவரையா, எல்லாம் கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. வெத்தலை பாக்கிறதுக்கு ஸ்டேஷனுக்கு புறப்படுது. ஸ்டேஷன்ல ரொம்ப வேலை இருக்குமே, நான் வேற டியூட்டில இருக்கேன். 203 சங்கரா, 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 பாப்பா உக்க. நான் உட்கார வரல, டியூட்டி மேல வந்திருக்கேன். டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் தான் உண்மையை சொல்லமாகவும் போலீஸ் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு. நான் உன்னை புடிச்சிட்டேன். நான் கேட்கிற கேள்வி இருக்கலாம், ஒழுங்கா மரியாதையா டக்கு டக்கு பதில் சொல்லிட்டு வரணும். என்ன தப்பு பண்ணிட்டு இப்படி மாட்டிட்டு முடிக்கிறேன்? அவன் ஏன் உன்னை அடிக்கடி வந்து வேட்டான்? தாடிக்காரன்னா கருப்பு தாடியா வெள்ளை தாடியா? முடிக்கிறான், முடிக்கிறான். டாக்ஸி டிரைவர்னா சியட்டா அம்பாசடரா? தவிக்கிறான், தவிக்கிறான். என்ன தாடி, டாக்ஸி டிரைவர் அன்னைக்கு வந்தானே, அதான்பா சொன்னேன். யார் நம்ம வீட்டுக்கு வரல? அந்த தனியா அழைச்சிட்டு போய் அந்த ரூம்ல பேசுனீங்களே? என்ன சொல்ல, யாரு கூட பேசல? அவன் என் காஃபி பிஸ்கட் பாக்கெட் கூட வாங்கிட்டு வந்தாங்க. குழந்தை போட்டு இப்படி அடிக்கிறது உனக்கு தெரியாதா? கண்டலுக்கு புத்தகத்தை படிக்காதுன்னு சொன்ன கேட்கலடா? துப்புரிக்கு லாவையும் மர்ம லாவையும் படிச்சுட்டு அதே மாதிரி சம்பவங்கள் நம்ம வீட்டுல நடந்ததா கற்பனை பண்ணிட்டு உங்ககிட்ட உளறிருக்கான். வேணா, இந்த புத்தகத்தெல்லாம் நீயே படிச்சுப்பா, அந்த மாதிரி சம்பவங்கள் வருதான்பா. சிவராமா, ஸ்மசானத்தில் முத்தம், கத்தி முறையில் ரத்தம், பெரிய கருத்தில் பெண், சிங்கப்பூரில் ஜீவம்பா. நான் உன்னை நம்புறேன். வீட்டுல யாரும் இல்ல? என்ன வேணும்? இந்த வீட்டுல கல்யாண தரகர் இருக்கதா கேள்விப்பட்டேன். கல்யாண தரகரா? வீடு மாறி வந்திருப்பீங்க. 12 நம்பர் வீடு தானே? ஆமா, இந்த வீட்டை தான் சொன்னாங்க. அவர் பிள்ளையாரு கூட சாமர்த்தியமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வரான். சும்மா நிறுத்துங்க, எங்க வீட்டுக்காரரும் உங்களை மாதிரி இன்ஸ்பெக்டர் தான். இந்த ஊர்லயா? யார் அவரு? விடவிட நினைப்பார், புல் தடிக்குன்னா கீழே விழுந்துருவார். என்ன சிரிக்கிறீங்க? புல் தடிக்கு கீழே விழுந்தாரு, ஒரு பெரிய கொலகேச கண்டுபிடிச்சாரு, இன்னைக்கு பெரிய இன்ஸ்பெக்டரா இருக்காரு. எனக்கு தெரியாம புல் தடிக்கு கீழே விழுந்து கொலகேச கண்டுபிடிச்ச இன்ஸ்பெக்டர் யாரு? எங்க வீட்டுக்காரர் தான். ஆண்டவன் மாறி மாறி அவதாரம் எடுக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி டிரெஸ் மாத்தி மாத்தி போடுறது? கடவுளே, விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன விஷயம்? சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷனுக்கு என் பேர் அடிபடுது. அப்படியா? ஆமா, அந்த ப்ரமோஷனை வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு கெஞ்சோ கெஞ்சிட்டு கெஞ்சாங்க. ஆமா, இப்பதான்
ஒரு ப்ரமோஷன் வந்திருக்கு, அதுக்குள்ள அடுத்தாப்புல இன்னொரு ப்ரமோஷனா? மத்தவங்க எல்லாம் என்ன பத்தி நினைப்பாங்க? தோஷி நீ சொல்லுமா, நான் இன்ஸ்பெக்டராவே இருக்கட்டுமா இல்ல மேல மேல போட்டுங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, ரொம்ப திருஷ்டி பட்டுடும். கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது. கரெக்டே, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கண்ணடி படாம எவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குது? ஆமா, முன்ன உங்க ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருந்தாரு தேவரையா, அவர் இப்ப என்ன ஆனாரு? ஆமா தேவரையா கிழிச்சாரு. அத அப்பவே சொன்னே, இப்ப கொஞ்சம் சொல்லுங்க. எப்பவெல்லாம் சொல்லுவேன், எனக்கு பயமா? அந்த சரியில்லம்மா, இந்த பாரு எந்த கேஸ கண்டுபிடின்னு சொன்னாலும் போதும், நாயா கொண்டா நாயா கொண்டாடுறா. யாயா எல்லா கேஸுக்கும் நாயா கேதுறிய, நீயா யாயா கண்டுபிடிக்க கூடாது, அட போயா அப்படின்னு. இப்போ அந்த ஸ்டேஷன்லயே நான் தான் இன்ஸ்பெக்டர். என்ன இங்க ஒரே குழப்பம்? நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் குழப்பமே. இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு ஊரை ஏமாத்தையா நீ? ஊரை ஏமாத்தல சார், வீட்டுக்காரி மாத்திரம் தான் ஏமாத்துறேன். கல்யாண தரகர் வேலை வேற, அதிகப்படியா சம்பளம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு